நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சேலம் கிச்சிப்பாளையம் தேசிய புனரமைப்பு காலனி பகுதியை சேர்ந்தவர் சேதுபதி இவருடைய மனைவி பெயர் பிரியா இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் இவருடைய வீட்டிலிருந்து அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் கிச்சிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சோதனை மேற்கொண்டதில் பிரியாவினுடைய வீட்டில் தண்ணீர் ஊற்றி வைப்பதற்காக இருந்த பிளாஸ்டிக் பேரலில் இருந்து துர்நாற்றம் வீசுவது கண்டுபிடிக்கப்பட்டு அதனை திறந்து பார்த்தபோது அதில் சேதுபதியினுடைய சடலம் அழுகிய நிலைமையில் இருந்திருக்கிறது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பிரியா முன்னுக்குப் பின் முரணாக தகவலை தெரிவித்துள்ளார் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பிரியாவும் சேதுபதியும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டது தெரியவந்தது இவர்களுக்கு ஆறு வயதில் ஒரு குழந்தையும் பத்து மாதத்தில் ஒரு குழந்தையும் இருக்கிறது கூலி வேலை செய்து வரும் சேதுபதி தன்னுடைய பணி நிமித்தமாக வெளியூருக்கு சென்று வருவார் அப்படிதான் சில மாதங்களாக சேதுபதி சம்பாதிக்கும் பணத்தை வீட்டுக்கு கொடுக்காமல் மது அறிந்து வந்தது தெரியவந்தது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் பிரியாவுக்கும் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் சதீஷ்குமார் என்பவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இவர்களுடைய கள்ளத்தொடர்புக்கு சேதுபதி இடையோராக இருப்பதால் அவரை கொலை செய்து பிளாஸ்டிக் பேரலில் அடைத்து வைத்து அதை யாருக்கும் தெரியாமல் அப்புறப்படுத்திவிட இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படித்தான் சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து பேரலை வெளியே எடுத்து செல்ல முயற்சி செய்யும் போது அக்கம்பக்கத்தினர் சந்தேகம் அடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே கிச்சிபாளையம் சென்று சோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள் அப்போது பேரலில் சேதுபதியின் சடலம் இருப்பதை உறுதி செய்தனர் அந்த அழுகிய சடலத்தை மீட்டு உடற்குறு ஆய்வுக்காக கொண்டு சென்றனர் பிரியங்கா கொடுத்த தகவலின் அடிப்படையில் சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இரண்டு பேரிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ இருக்கிற கம்பசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்